முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் 6,000 கோடி ரூபாய் சொன்னாங்க, பணம் இல்லை, ஒயிட் பேப்பர் இல்லை. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்லை, ஸ்பெயின் இல்லை, இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களாத்தான் நாங்க பார்க்கோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. ஆனால் இந்த முறை அவர் போறாங்க, அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு புரோகிராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியல் வயசாயிருச்சுங்கிறக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க. 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகளை குப்பை கொட்டியிருப்பேன், எத்தனை பேர்த்து அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க. லக்னோல 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க. 10 ஆண்டுகள் கிராமத்துல மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்திருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க. அதுவும் அனுபவம் தானே, இவ்வளவு செஞ்சிருக்கேன், இதெல்லாம் அனுபவம் இல்ல. அரசியல்னா கிளை தலைவரா ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படி எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா? அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கெல்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணே சாரிங்க அண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்க அண்ணே, எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு, சொல்றக்காக நான் வரல சார். சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலையை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுத்தார்? கையக்கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படி எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா, கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது. 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்ல, பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுலதான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுறீங்கன்னா திரும்ப பேசுறேன். இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்க வந்திருப்பது மாற்றம், நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்னைய விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம், மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80 பேசி, அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா, அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.